வணக்கம், நான் உங்கள் சுரேஷ் ஏபிஎஸ். மூன்று முறை தூக்கு மேடைக்கு சென்று அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்து தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் பைசன் அவருடைய கதையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நம்ம பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டடீஸ்லையோ இல்லை வாழ்க்கையிலையோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் தோத்துட்டோம் அவ்வளோதான் இது எனக்கு கிடையாது சொல்லிட்டு நம்மளே ஜட்ஜ் பண்ணிப்போம். ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம இப்போயே பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஃபிடண்ட் லூஸ் பண்ணி நம்ம இப்போயே ஜட்ஜ் பண்ணிட்டு அவ்வளோதான் சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஃப்யூச்சரில் அது எப்படி வேணால் மாறலாம், எப்படி வேணால் அது செய்யலாம், அது மாறலாம். அதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் தான் இந்த பைசனோட கதை. 1952 மலாவி என்ற நாட்டில் லூசி என்பவருக்கு மகனாக பிறக்கிற பைசன். அவங்க அப்பா பேர் அதை சரியாக குறிப்பிடப்படலை, அதனால் அவங்க அம்மா பேர் தான் தெரிஞ்சது. ஸோ லூசி என்பவருக்கு மகனாக பிறக்கிறாரு. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெரியாக ஸ்டடிஸ்லாம் இல்லை, ஏன்னா இந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஓரளவுக்கு எல்லாம் ஸ்டடிஸ் படிச்சுட்டு வரும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மி படி தான் படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு விவசாயம் அந்த மாதிரி வேலைக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி பைசன் என்ன பண்ணுறாரு, ஒரு சில வேலைக்கே போயிட்டு வர்றாரு. அவருக்கு 35 வரும்போது என்ன பண்ணுறாரு, மலாவி நாட்டிலேருந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போகிறாரு. எதுக்கு போகிறாருன்னா அங்கே ஒரு கேஸ் கம்பெனியில் அவருக்கு வேலை கிடச்சிருக்கு. அந்த வேலையை பார்த்தீங்கன்னா 5 அங்கே பார்க்குறாரு. அவர் இங்கே 5 பார்த்துட்டு இங்கே வராரு, அப்போ நல்லா பணம் சம்பாதிச்சிட்டு வராரு. அப்போ அவருக்கு 40, அப்போ 1992. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த பணத்தை வச்சு ஒரு விவசாய நிலத்தில் வாங்கினா சொல்லிட்டு ஒரு பெரிய விவசாய நிலத்தை அவர் வாங்குறாரு. வாங்கிட்டு அது பக்கத்தில் ஒரு சின்ன வீடு கட்டுறாரு, இடம் இருக்குது, அதை வீடு கட்டுறாரு. மீதி இருக்க இடம் ஃபுல்லாக பார்த்தா விவசாயம் பண்ண வச்சிருக்காரு. அதுக்கு ஆட்கள் தேவையில்லை, அதுக்கு 5 பார்த்தீங்கன்னா அவர் பணியாட்டார், அது பணியாளியாக வச்சிருக்காரு. ஸோ 5 பார்த்தீங்கன்னா தினமும் வந்து அந்த விவசாயம் இதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அந்த வேலை போயிட்டு இருந்தது. ஒரு நாள் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 5 ஒருத்தர் பைசன் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, பேசியிருக்காங்க, பேசி அவனுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதில் அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த 5 ஒருத்தர் தாக்கியிருக்காங்க. தாக்கிறதுனால அவருக்கு கை காலெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவு காயம் ஏற்பட்டுச்சு. ஒரு நாள் என்ன பண்ணால் திரும்ப பைசன் அந்த மாதிரி காலையில் எழுந்துக்கிறாரு. அவங்க 5 வராங்க, அந்த ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா தாங்கி வராரு. அப்போ அவரை பிடிச்சி கேட்கும்போது, ஏன் ரொம்ப தாங்கி போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி பிரச்சனை சொல்லிட்டு பைசன் கிட்ட சொல்கிறாரு. அவர் எங்கே போகிறான் பைசன் கேட்டிருக்காரு. கேட்டோம், நான் வந்து பார்த்தீங்கன்னா கழிவறைக்கு போக சொல்கிறார். சரி, நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் அப்படியே தூக்கிக்கிறாரு. தூக்கிட்டு என்ன பண்ணிட்டு மேலே போகிறார், அதை ஸ்டெப்ஸ் வழியாக அங்கே தான் உங்களுக்கு அந்த கழிவறை இருந்திருக்கு சொல்லிட்டு. ஸோ ஸ்டெப்ஸ் வழியாக தூக்கிட்டு போகும்போது என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்போ மழை வந்துருக்கு, கீழே ஃபுல்லாக தண்ணி வந்திருக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம். அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா பைசன் காலை வச்சிருக்காரு, வச்சுன்னு அவர் வழிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவர் பிடிச்சிட்டு இருந்தால் அந்த பணியாலே கீழே விட்டுருக்காரு. அவர் வழிக்கு கீழே விழுந்துட்டுருக்காரு. அப்படியே விழுந்தோன்னா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மோசமாகிட்டிருக்காரு. அப்புறம் மூச்சு பச்சு இல்லாமல் பக்கத்தில் இருக்க மருத்துவமனை கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போனால் அங்கே டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, அவர் இறந்துட்டா சொல்லிட்டு. உடனே அவர் மேலே வழக்கு போய் என்ன பண்ணுறாங்க, இவர் தான் கொண்டா சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்க இதுக்கு காரணம், அவங்க தான் அடிச்சிருக்காங்க. ஸோ இவர் ஹெல்ப் பண்ணலாம் அந்த ஒரு மோட்டிவ் தான் போயிட்டு அவர் தூக்கிட்டு போயிருக்காரு. ஸோ அவங்க மேலே பழி வந்து கூட என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ இதுக்கு காரணம் பைசன் தான், இவர் தான் இவரை கொண்டா சொல்லிட்டு சொல்கிறாங்க. 1992 பைசனை சிறையில் அடைக்கிறாங்க. சிறையில் அடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் ஒரு ஜட்மெண்ட் வரும்போது ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லீகலாக இந்த மாதிரி பண்ணுற விஷயம்லாம் இல்லை. அப்புறம் சர்வாதிகாரி ஆட்சி, அதாவது குலை குற்றம் யார் மேலே சொல்லிட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்களோட திருப்பி மரண தண்டனை இல்லைனா ஆயுள் தண்டனை எதனா ஒன்று விதிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்போ இருந்தது. அப்போ என்ன பண்ணுறாங்க, பைசனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அந்த இதில் உட்காந்துட்டு இருக்காங்க, பைசன் கூண்டில் இருக்காரு. அப்போ ஜட்மெண்ட் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா பைசனுக்கு பார்த்தீங்கன்னா மரண தண்டனை சொல்லிடுறாங்க, தூக்கில் போட போகிறோம் சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அவங்க அம்மாவுக்கு எதுவுமே புரியல, என்ன சொல்கிறாங்க சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிட்ட கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் பையனுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கு தண்டனை விதிச்சிட்டாங்க சொல்கிறாங்க. இதை கேட்டால் அவங்க அம்மா அப்படியே ஸ்டன்னா அப்படியே உட்காந்து இடத்துல பார்த்தீங்கன்னா கண்ணில் ஃபுல்லாக தண்ணி வருது, அவங்க உடம்புலாம் ஃபுல்லாக நஞ்சிட்டு தான் அவங்க சொல்லப்படுறாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, பைசனை சிறைச்சாலைக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே கொண்டு போனால் அவர் சொல்கிறாங்க, நீ இந்த இடத்துல உரமாக உட்காருப்பா சொல்கிறாங்க. உட்காந்து உடனே உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் வரும், அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கூப்பிடுவோம், கூப்பிட்டோம்னா பார்த்தீங்கன்னா உன்னோட தூக்கு தண்டனை நிறைவேற்ற போகிறோம், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன பிரார்த்தனை வேணால் பண்ணிங்க சொல்லிட்டு அவர் உரமாக தள்ளிடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160 பேர் மேலே. ஸோ அந்த உரமாக அந்த ரூமில் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறாங்க, பைசனுக்கு அந்த டேட் வந்தது, தூக்கில் போட போகிறாங்களே. ஸோ அந்த டேட்டு தூக்கில் போட போகிறாங்கன்னா இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தூக்கு தண்டா ஒரு டேட் சொன்னால் அந்த டேட்டில் நிறைவேற்றுவாங்க. அப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த தூக்கு தண்டனை நிறைவேற்ற பார்த்தியா அந்த ஆப்ரேட் பண்ண மிஷின் ஒரே ஒருத்தர் தான் தரோம். ஸோ நிறைய நாடுகளுக்கு அந்த சவுத் ஆஃப்ரிக்கா அந்த சவுத் சைடு இருக்கிற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரே ஒருத்தர் தான் போயிட்டு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு சிறைச்சாலையில் போயிட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க கைதிகளில் 20-25 பேரை பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நேரத்தில் அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்று வருவார். அதேமாதிரி இந்த மலாவி நாட்டில் வந்தார், அந்த சிறைச்சாலையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 பேர் அன்னைக்கு தூக்கில் போடணும். ஸோ அந்த ரேட்டில் அதை படிச்சுட்டு வராங்க. அதில் பைசன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 23 நபராக அவர் இருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, சரியாக 1 அந்த தண்டனை நிறைவேற்றுவாங்க, தூக்கு தண்டனை அந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் தான் கூப்பிட்டு தூக்கில் போகிறாங்க. அவர் இருந்தப்பறம் அந்த பயணத்தை தூக்கி பக்கத்தில் வச்சிருக்காங்க. அதேமாதிரி பைசன் அந்த அவர் வரும்போது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்காரு, அந்த ஒரு நபர் வரும்போது என்ன பண்ணுறாங்க, அவர் கலைப்பணிஞ்சிடாரோ என்னன்னு தெரியல, அந்த மிஷின் ப்ராப்ளமோ தெரியல. ஆனால் பைசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த நேரத்தில் அந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுறாரு தூக்கு தண்டனை, ஸோ அவர் கலைப்பணிஞ்சிட்டா என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க சொல்லிடுறாரு. ஸோ ஒரு அவர் கலைப்பணிஞ்சிருக்கா என்ன பண்ணுறாங்க, அதுக்கு முன்னாடி இந்த நபர் பிளஸ் பைசன் அதுக்கு பின்னாடி ஒரு நம்பர் இருக்காங்க, மொத்தம் 4 அவங்க வரும்போது அப்படியே ஸ்டாப் ஆகுது.
ஸ்டாப் ஆனோடனே நெக்ஸ்ட் டைம் தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திரும்ப ஒரு 2 மாசமோ கிட்டத்தட்ட 6 மாசம் எவ்வளோ நாளும் ஆகலாம். ஸோ அடுத்த முறை வரணும்னு சொல்லிட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறம் பைசன் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் எஸ்கேப் ஆயிரார். ஆனால் அதுக்கு முன்னாடி பைசன் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கூப்பிட்டாங்க இப்போ ஒன்று தூக்கில போடலாம்னு சொல்லும் போது அப்போவே நான் பாதி மரணம் இறந்துட்டதான் நினச்சிட்டேன். எனக்கு ரொம்பவே ஒரு பயம் ஆயிடுச்சு, லைஃபே போயிடுச்சு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் அப்படினா ரெண்டாவது தடவை வந்திருக்காங்க, கிட்டத்தட்ட பல மாதங்கள் கழித்து வந்து 2 மாதம் சொன்னாங்க, ஆனால் பல மாதங்கள் கழித்து வந்திருக்காங்க. ஏன்னா எல்லா நாட்டிலையும் போயிட்டு அவர் ஒரே ஒரு ஆள் தான் பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுறவராக இருந்தார். ஸோ எல்லா நாட்டிலையும் போயிட்டு அவர் அதை பண்ணிட்டு கடைசி திரும்பி நாட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ வரும்போது பைசன் பார்த்தீங்கன்னா அதேமாரி லாஸ்ட் ரோலே இருந்திருக்காரு. லாஸ்ட் ரோலே இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24-23 அதே இது நம்பர் தான் இருந்திருக்காரு. ஸோ அவரோட எண்ணு வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24வது நம்பர் அந்த வருது. கிட்டத்தட்ட கடைசியில் 3 பேர் இருக்காங்க. அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா அதேமாரி அவர் கலை பண்ணி தரணும் மிஷின் ப்ராப்ளமும் தெரியல, அதேமாரி அவர் நிகழ்ந்திருக்கு. ஸோ அதிலையும் கிரேட் எஸ்கேப் ஆகிருக்காரு. ஸோ ரெண்டு டைமும் பெரிய விஷயமா எஸ்கேப் ஆகிட்டுருக்கு, அதிர்ஷ்ட வசமாக எஸ்கேப் ஆகிட்டுருக்காரு பைசன். அடுத்து 3வது வாரம் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய அதிர்ஷ்டம் சொல்லலாம். ஏன்னா 25 பேரில் 24 பேருக்கும் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. ஆனால் பைசன் இவர் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிட்டுக்காரு. அப்போ வந்து அதே மாதிரி அது ப்ராப்ளம் ஆயிடுச்சோ கலை பண்ணியோ தெரியல. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1994 இந்த 2 வருஷத்துக்குள்ளே இது நடந்து, இந்த 3 தூக்கு தண்டனை பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாத காலம் இல்லை ஒரு 8 மாத காலம் அதுக்குள்ளே நடந்து. ஏன்னா 2 மாதம் அவங்க சொன்னாங்க, கிட்டத்தட்ட 6 மாதம் 8 மாதம் கேப்பில் தான் ஒரு ஒரு தூக்கு தண்டனையும் திருப்பி அவருக்கு வந்திருக்கு. ஸோ 1994 என்ன இருக்குது, அதுக்கு முன்னாடி அந்த சர்வாதிகார ஆட்சி 1964 1992 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்வாதிகார ஆட்சி தான் அங்கே நடந்துட்டு இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஜனநாயக ஆட்சிலாம் இல்லை. அதுக்கப்புறம் 1994 பார்த்தீங்கன்னா கட்சிகள்லாம் நிறைய எல்லாம் ஒன்றா இணைஞ்சு மலாவி நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி சர்வாதிகார ஆட்சிலாம் இருக்கக்கூடாது, ஜனநாயக ஆட்சி தான் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனநாயக ஆட்சி இருக்குது. அதுக்கப்புறம் ஜனநாயக ஆட்சி வரும்போது எல்லாருக்குமே இந்தமாதிரி கொலை கூட்டங்கள் சொன்னவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தூக்கு தண்டனை விதிக்கணும், உடனே மரண தண்டனை விதிக்கணும், காய் தண்டனை சொல்லிட்டு யாரும் சொல்லக்கூடாது, அதை தீர விசாரித்து ப்ராப்பராக அது லீகல் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த மாதிரி மரண தண்டனை விதிக்க தான் தப்பிச்சிருக்காங்க. அப்புறம் ஆல்ரெடி இருக்காங்களே இந்த பைசன் போன்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களாம் கூப்பிட்டு ப்ராப்பராக இவங்களாம் ஆல்ரெடி இவ்வளோ நாள் இருந்திருக்காங்களே இவங்களாம் நம்ம எதுக்கு வச்சுருந்தோம் சொல்லிட்டு அவங்களாம் பார்த்தீங்கன்னா விடுதலை பண்ணிட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமாக அந்த சிறைச்சாலில் இருக்கான் சொல்லிட்டு விடுதலை பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன கொலை கொட்டுறோம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, ப்ராப்பராக ஒரு ஃபைல் எதுவுமே இல்லை, அவங்களுக்கு எதுக்கு உள்ள போடுறாங்க தெரியல. ஸோ அவங்களாம் விடுதலை பண்ணிட்டாங்க. ஆனால் பைசன் உள்ள கொஞ்சம் ஒரு 160 பேர் இன்னும் பேலன்ஸ் இருந்தாங்க, அவங்கள யாருமே விடுதலை பண்ணல. கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கு. ஏன்னா 1994 தான் அங்கே ஒரு ஜனநாயக ஆட்சியாக வந்தது. கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பைசன் என்ன பண்ணுறாரு, அங்கேயே இந்த கல்வியெலாம் கற்றுத்துடுவாங்களே, ஸோ அந்த இவர் நல்லா கற்றுக்கிட்டாரு. கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா கைதிகளும் நிறைய விஷயம் சொல்லித்தந்தார். இவர் சொல்கிறதால பார்த்தீங்கன்னா அவர் விடுதலை பண்ணுறோம் அந்த ஒரு இனத்தெலாம் அவர் பண்ணல. ஸோ எல்லாருக்கும் நல்லா சொல்லித்தந்தார். அதே நேரத்தில் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை பைசன் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க நாட்டை பார்த்தீங்கன்னா விவசாயம் ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்காருல. ஸோ அந்த இடத்த பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் ஆளை வச்சு இவங்க ரெடி பண்ணி அதில் வேலை செஞ்சு அதில் வர காசுகளை பைசன் எங்கேயா சாப்பிட்றது உணவு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க அம்மா தவறாமல் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு அவரை பார்த்து அழுதுட்டு இருப்பாங்க. திருப்பி கொஞ்ச நாள் போச்சு. 2007 என்ன வந்து பார்த்தீங்கன்னா பைசன் இருக்காரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு கொலை குற்றம் பண்ணியிருக்காங்க. பண்ணதில் பார்த்தீங்கன்னா அவர் வளர்ப்பு மகன் போல, வளர்ப்பு மகனை ஒரு அப்பா போய் என்ன பண்ணிக்கிறார், அந்த வளர்ப்பு மகனை கொலை செஞ்சிருக்காரு. கொலை செஞ்சோடனே அவரை தூக்கி சிறையில் போட்டிருக்காங்க. போட்டோடனே அவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன் தெரிய வந்தது. மனநலம் பாதிக்கப்பட்டவரை அவர் என்ன ஒரு தப்பு செய்யணும் பார்த்தீங்கன்னா அதுக்கு செல்லாது. ஸோ அவரை நம்ம ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும், அந்த மனநல காப்பகத்தில் போய் அவரை ஒப்படைக்கணும், அங்கே தான் அவர் இருப்பார் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு கோர்ட்டில் ஒரு ஆர்டர் போட்டாங்க. அதாவது பைசன் மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160 பேர் மேலே இந்த கொலை குற்றங்கள், அதாவது சர்வாதிகார ஆட்சி இருக்கும்போது கொலை குற்றங்கள் செலுத்தப்பட்டு அவங்க பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்காங்க. ஸோ அவங்களால விசாரிங்க அவங்க எதுக்காக உள்ளே இருக்காங்க சொல்லிட்டு அவங்க திரும்ப விசாரணை நடந்து அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதே மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்க எதுக்காக உள்ளே இருக்காங்க என்ன தப்பு செஞ்சாங்க தெரியல. ஸோ மனநலம் பாதிக்கப்பட்ட எல்லாம் பார்த்தா குருவனுக்கு வர வச்சு கரெக்டாக அவங்க எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பைசன் மட்டும் பார்த்தீங்கன்னா அவர் மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் நல்லா தான் இருந்தார். பைசன் உட்பட இன்னும் கொஞ்சம் பேர். ஸோ பைசன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த நல்ல கல்வி உள்ளலாம் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. திருப்பியும் கொஞ்ச நாள் போச்சு. 2015 அந்த ஆண்டு வரும்போது பைசனுக்கு ஒரு லக்கு தான் சொல்லலாம். ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா பைசனை திருப்பி கூப்பிடுறாங்க, கோர்ட்லேருந்து ஆர்டர் வருது. ஸோ அவங்க வழக்கஞ்சு அவங்க அம்மா வச்சு வழக்கஞ்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கூப்பிட்றாரு. அவர் பயப்படுறாரு, நம்ம எதுக்கு அடிக்கடி திரும்பி கூப்பிட்றாங்க, திரும்பவும் தூக்கில் போட போகிறான்னு சொல்லிட்டு ஏன்னா பயத்தில் நான் வர முடியாது சொல்லிட்டு முதல் வாட்டி அதை நிராகரிக்கிறார். அதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கூப்பிட்றாங்க, கூப்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா சரி இந்த வாட்டி எதுவுமே சொல்லாமல் அவர் கூட போயிடாரு. அதுக்கடுத்து பைசன் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வழக்கஞ்சு எல்லா விஷயத்தையும் ஒழுங்காக பதிவு செஞ்சு என்ன பண்ணியிருக்காரு, பைசன் வந்து தப்பே பண்ணல, அவர் ஹெல்ப் பண்ண தான் போயிருக்காரு, அவர் தெரியாமல் வழக்கி விழுந்தாலும் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. ஆல்ரெடி 23 வருஷம் கிட்ட, ஏன்னா 1992 பார்த்தீங்கன்னா அவர் சிறையில் போட்டாங்க. அதுக்கப்புறம் 3 முறை தூக்கு தண்டனை சொல்லிட்டு அதில் வந்து கிரேட் எஸ்கேப் வந்துட்டு அதுக்கப்புறம் சிறையில் தான் உள்ளே இருந்தார். ஆயுள் தண்டனை சொல்லிட்டு மாட்டி உள்ளே இருந்தார். 2015 வந்துருச்சு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 23 வருஷம் உள்ளே இருந்தார். ஸோ இவ்வளோ ஆண்டுக்காலம் உள்ளிருக்காரு, அவர் தயவுசெய்து விடுதலை பண்ண, ஏன்னா அவர் பண்ணாத தப்பு இவ்வளோ உள்ளிருக்கா சொல்லிட்டு அவர் சைட்லேருந்து நிறைய வாதங்களை அங்கே வச்சார். வச்சோன்னா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ப்ராப்பராக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஜட்மெண்ட் வந்து அவருக்கு விடுதலை சொல்லிட்டாங்க. விடுதலை வெளியே வரும்போது பைசனுடைய அம்மா அங்கே இல்லை, அவர் கூட யார் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா பைசனுடைய இளைய சகோதரர், அதாவது அவங்க மாமா தான் கூட இருந்தார். உடனே அவங்க அம்மா கால் பண்ணி சொன்னாங்க, ஏன்னா எப்பவுமே அவங்க அம்மா வருஷத்துக்கு ஒரு வருடி வந்திருப்பாங்க, அடிக்கடி பார்த்துட்டு போவாங்க நடுவில். ஸோ அவங்க அம்மா அப்போ இல்லை, உடனே அவங்க மாமா என்ன பண்ணாங்க கால் பண்ணி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி பைசனை விடுதலை பண்ணாங்க சொல்லிட்டு. அவங்களுக்கும் இதே மாதிரி ஷாக்கிங் ஆகிடுச்சு, என்ன தெரியாமல் ரொம்ப சந்தோஷமாக ஒரு சின்ன குட்டியால் துள்ளி குதிக்கும்ல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தில் அவங்க துள்ளி குதிக்க முடியாது அந்த ஃபீலை உள்ளே வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டாங்க, வந்தோடனே பைசனை பார்த்துருக்காங்க, பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்காங்க.
அதுக்கப்புறம் பைசன் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, நான் உள்ளே இருந்த காலகட்டத்தில் எங்கள் பசங்க 6 பேர் இருந்தாங்க. ஸோ நான் உள்ளே போகும்போது எல்லாம் சின்ன சின்ன பசங்க இருந்தாங்க. வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா கேட்டதுக்கு அவங்க எல்லாம் வெளியூர் போய் செட்டில் ஆகிட்டு அவங்க வேலையில் இருக்கான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என் மனைவி பார்த்தீங்கன்னா இருந்துட்டு தான், நோய்வாய்ப்பட்டு இருந்துட்டா சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமா இருக்கா, அவர் வந்து அவர் குடும்பத்தை பார்த்துருக்காரு. இப்போ நான் என் தாயாரோட தனியாக தான் இருக்கேன். அந்த விவசாய நிலத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பயிர்கள் நல்லா விளையுது. ஸோ இதே பார்த்தீங்கன்னா திரும்ப நான் இப்போ கண்டினியூ பண்ண போகிறேன். கண்டினியூ பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா நான் சந்தோஷமாக வச்சுக்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மாவோட இளைய மகன் நான். ஸோ அவங்க கடைசி காலத்தையும் நல்லா பார்த்தேன். ஏன்னா உள்ள இருக்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டது, அடிக்கடி வந்து பார்த்தது எல்லாமே எங்கள் அம்மா தான். அவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 வயது ஆகுது. பைசனுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள போகும்போது 40 வயசு 1992, இப்போ அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா 2015 63வது, இப்போ வந்து 2019 வயசு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவருக்கு 4 ஸ்டார்ட் பண்ணால் கிட்டத்தட்ட 67 வயசு ஆகும்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பைதன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அம்மாவுக்கு ஒரு செங்கல் வீடு இருக்குல்ல, அதாவது இப்போலாம் வீட்டில் இலங்கிலாம் சிட்டிலாம் செங்கல் வீடு தான் கட்டுவோம், அங்கெல்லாம் செங்கல் வீடுன்றது ஒரு அரிதி. ஏன்னா மண்ணில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடுலாம் கட்டுவோம், செங்கல் வீடுன்றது ஒரு அரிதி தான், பார்க்க முடியாத விஷயம். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நான் எப்படியாவது இன்னொரு சீலை வச்சு 2-3 வருஷத்தை பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாரிச்சு இந்த விவசாயத்தின் மூலியமாக நல்லா சம்பாரிச்சு அதில் ஒரு செங்கல் வீடு அவங்க கட்டிதண்டு அவங்க போகிற காலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கடைசி காலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்கள சந்தோஷமாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ஒன்று சின்ன விஷயம் என்னன்னா, இப்போ பைதனுக்கு பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி நடக்கணும் தெரியாது, அவர் தூக்கில் போட்டால் அவள் தான் லைஃபே முடிஞ்சு போட்டு சொல்லிட்டு அவர் இருந்தார். ஆனால் அவரே பார்த்தீங்கன்னா நம்மளை இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. அதே மாதிரி ஏன்னா மரணப்படைக்கே போயிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு, நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும், நம்ம லைஃபே அவள் தான் படிக்கலாம் போயிடுச்சு, இந்த விஷயம் நம்ம கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயத்த நம்ம லேக் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளை நம்மளே வச்சுக்கிட்டு அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி நம்ம உடல்லாம் பாதிக்கப்படும். தயவுசெய்து எதுக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடி வரப்போற, அதாவது அடுத்து வரப்போற நாளைக்கோ இல்லை அடுத்த மாதம் வரப்போற விஷயத்துக்கு இப்போவே நீங்கள் நடக்க சொல்லிட்டு நம்ப வேணாம். ஏன்னா T20 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கடைசி ஓவரில் தோனி எப்படியோ 16 தேவைப்பட்டாலும் ஒரே ஓவரில் அடிக்கிறாரு, அதில் மட்டும் தான் இந்த மாதிரி அதிசயங்கள் நடக்கும், லைஃப் நடக்காதுன்னு நினைக்காதீங்க. ஸோ பைசா நடந்த மாதிரி எல்லாருக்கும் நடக்கும், உங்கள் நம்பிக்கையோடு எப்பவுமே கண்டிப்பாக இருங்க, எல்லாம் லைஃப் என்ஜாய் பண்ணி வாழுங்க. நன்றி.